அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நண்பன், உண்மையான ஒரு நண்பன் நம்மளுக்கு கிடைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம உயிருக்கும் மேலாக அவரை மதித்து போற்றணும். ஆனால் சில குணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு நபர்கள். என்ன மாதிரி அறிகுறிகளும் என்ன மாதிரி குணங்களும் இருந்தால் அவர் வந்து உங்களுக்கு நண்பரே கிடையாது, நண்பர் என்ற போர்வையில் உங்களை பயன்படுத்தி கொள்கிறார், உங்களை ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்போகிறார் என்று அர்த்தம். அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன், தமிழ் செல்வி மணி. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உண்மையான நண்பன் என்றைக்குமே உங்களை எந்த ஒரு ஆபத்திலும் தள்ளிவிட மாட்டார், எந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலும் கொண்டு போக மாட்டார். ஆனால் சில போலியான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நண்பர்கள் என்ற போர்வையில் உங்ககிட்ட நெருங்கி பழகுவாங்க. என்ன மாதிரி குணங்கள் இருந்தால் இவர்கள் வந்து போலியான நண்பர்கள்? முதல் விஷயம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை அவங்க திருடுவாங்க, உங்ககிட்ட சொல்லாமல் எடுத்துக்கிட்டு போவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய காஸ்ட்லியான பொருட்கள், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விருப்பமானவங்க உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், நீங்கள் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஃபேவரட் திங்ஸ், ஒருவேளை அது அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், பார்த்த உடனே அது மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு அவங்களுக்கு அது வேணும்னு உங்ககிட்ட இருந்து சொல்லாமல் அவங்க எடுக்கலாம். இது போல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்களுக்கான குணம் கிடையாது. அவருக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட சொல்லி, நீ வச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதேமாதிரி எனக்கு ஒன்று வாங்கிக்கொடு அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாங்கி தருவாங்க. ஆனால் அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் அது உங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்களா, அது மிகவும் தவறான ஒரு நண்பருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நண்பர்களுக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. பொய் சொல்லும் நண்பர்கள் பெரும்பாலும் கல்லூரியிலும் அலுவலகத்திலும் இந்த விஷயம் நடந்திருக்கும். மச்சா நீ படிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நான் படிக்கலடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நண்பரும் படிக்கலை, ஸோ நாமளும் படிக்கல, நம்ம அடுத்த வருஷம் அரியலை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நம்மளோட அதிக மதிப்பெண் எடுத்திருப்பான், பாஸ் ஆகின்னு இருப்பான். அது நமக்கு கேட்கும்போது ரொம்ப வலியாக இருக்கும். படிக்கல தான்டா சொன்னேன், எப்படி இவ்வளோ மார்க் எடுத்துன்னு கேட்டால் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். நண்பர்கிட்ட பொய் சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றாங்க. காலேஜ் முடிச்சோடனே வேலை கிடைக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வேலை கிடச்சிச்சாடா அப்படின்னு நம்ம ஒரு கேட்போம். இவன் எங்கே வேலை கிடைச்சின்னு சொன்னால் கடன் கேட்பானோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு பொய் சொல்லுவோம். இது ரொம்ப தவறான ஒரு குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளான் போடுறீங்க, அந்த பிளானை கேன்சல் பண்ணுறது. ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஃப்ரெண்டுடைய மேரேஜுக்கு போகலாம், இந்த இடத்துல ஒரு பார்ட்டி வைக்கலாம், ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த பிளானை நடக்க விடாத மாதிரி அந்த பிளானை கேன்சல் பண்ணுறது ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. ஸோ இது போல் ஒரு பிளானை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒரு நல்ல நண்பர்களுக்கான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கர் தி பர்த்டே, ஒரு நண்பனுடைய பிறந்தநாள் மறக்கிறது வந்து ரொம்ப தவறு. மேலும் ஞாபகம் இருந்து விஷ் பண்ணாமல் இருக்கீங்க பற்றி அது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு ரொம்பவும் கேவலமான ஒரு விஷயம்னா தெரியுங்களா, உங்கள் நண்பனை பயன்படுத்திக்கிறது. உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுடைய சொந்த விருப்ப ஆசைக்காகவும் அவனை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறு அப்படின்றாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும் வாழ்க்கையில் எதையுமே. ஆனால் உங்களுடைய முழு சுயநலத்துக்காக உங்கள் நண்பரை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு நண்பருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்புக்குரிய ஒருவரை இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், அவங்களுடைய அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஏன் லவ்வர் ஒய்ஃப் யாராக வேணால் இருக்கலாம், அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி உங்கள் நண்பர்கிட்ட பேசக்கூடாது. அவங்கள பற்றி தரக்குறைவாக கமெண்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய கெட்ட குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நண்பருடைய லைஃப் பார்ட்னர், கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், நண்பருக்கே தெரியாமல் அவங்க கூட நீங்கள் வந்து ஊர் சுற்றக்கூடாது, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லாமல் அவங்கள நீங்கள் எங்கேயும் வெளியே கூட்டு போகக்கூடாது. இதுவும் ஒரு கெட்ட நண்பருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நண்பரை பற்றி கிசுகிசான விஷயங்கள், தவறான வதந்திகளை வந்து பரப்பக்கூடாது. ஒரு உண்மையான நண்பன்ற என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன் நண்பனை பற்றி வரக்கூடிய வதந்திகளை தப்பு அப்படின்னு உடனே அதுக்கு முட்டு கட்டப்படுவான். ஆனால் போலியான நண்பன் என்ன பண்ணுவான்னா, அந்த வதந்திகளை உருவாக்குறதே அவனாக தான் இருப்பான். அவனை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக தவறாக சொல்லி அவனுடைய வளர்ச்சியையும் அவனுடைய முன்னேற்றத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் கெடுப்பான். இது வந்து ஒரு கெட்ட நண்பருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு ஈடுபாடே இல்லாமல் அவங்ககிட்ட பழகிட்டே இருப்பான். இது வந்து ஒரு ரொம்ப கேவலமான அறிகுறியாக கருதப்படுது. கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது. கடன் வாங்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குவோம், ஒரு அண்ணால் கொடுத்துட்றேன், ஒரு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கும். அதே நேரத்தில் சரியாக கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு இன்னும் பலமாகும். ஆனால் வாங்கின பணத்தை கொடுக்காமல் அவரை மேலும் தள்ளி போடுறதும் அதனால் ஏற்படக்கூடிய விரிசல் பார்த்திங்கன்னா உங்கள் நட்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவும் ஏற்படும். சிறந்த நண்பருக்கான அறிகுறி
இல்லை அப்படின்ற மாரி உருவாயிடும். கடன் வாங்கிறது தப்பு இல்லை, ஆனால் சொன்ன நேரத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது. அடுத்து ஒரு மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர்களை பற்றி அவருக்கே தெரியாமல் அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை வெளியே சொல்கிறது, அவருக்கு பின்னாடி போய் பேசுறது. மனுஷனாக பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். தன் நண்பங்கிட்ட மட்டும்தான் தங்கிட்ட இருக்கிற குறையையும் தங்கிட்ட இருக்கிற நிறையும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் போலியான நண்பன் என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை கேதர் பண்ணி அவனுக்கு பின்னாடி போய் அவன் இவ்வளோ கேவலமானவன், இந்தமாரி தப்புலாம் பண்ணியிருக்கான், இப்போ திருந்திட்டான், இருந்தாலும் இதுபோல் தப்பு அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கரியரை வந்து ஸ்பாயில் பண்ணுறது. இது ஒரு மிகப்பெரிய மோசமான நண்பருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்கள் நண்பர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உடனே கேர்ஃபுல்லாக இருங்க. அவர்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும், அவரை வச்சு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் செய்யாமல் இருங்க. உண்மையான நண்பன் என்பது இதுபோல் அறிகுறிகள் இல்லாமல் இருப்பார். அதிகமான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ரெண்டு மூணு அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா ஓகே பரவாயில்ல, காலப்போக்கில் அவர் மாறிடுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, அந்த நண்பர்கள் எத்தனை பேர் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.